ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஏழாறு பயிற்சி 6.2 நான்காம் என்ன கொடுத்துருக்காங்க? 1.6 மீட்டர் உயரமுள்ள சிலை ஒன்று பீடத்தின் மேல் அமைந்துள்ளது. எப்போவுமே சிலை வைக்கணும்னா ஒரு பீடத்தின் மேலே தானே வைப்பாங்க. அப்போ இதுதான் பீடம். இந்த பீடத்தின் மேலே ஒரு சிலை இருக்குது. இது சிலை. அந்த சிலையினுடைய உயரம் என்ன இருக்குது? 1.6 மீட்டர் உயரம். தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து, அப்போ பீடம் தர மேலே தானே இருக்கும்படி, தரையின் மீது உள்ள ஒரு புள்ளியிலிருந்து 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் சிலையின் உச்சி, சிலையோட உச்சி, இந்த சிலையினுடைய உச்சியை எவ்வளோ டிகிரி கோணத்தில் பார்க்குறாங்க? 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்க. மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியை பார்க்குறாங்க. அது எவ்வளவு டிகிரி கோணத்தில் பார்க்குறாங்க? 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பீடத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, முதல்ல படத்தை வரைஞ்சிட்டு அப்புறம் ஏபி, இது சி, இது டி, அப்படி பேர் கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பீடத்தினுடைய உயரத்தை கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு கோணமாக எடுப்போமா? முதல்ல இந்த கோணத்தை எடுப்போம். பட் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, இதை எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். ஒவ்வொன்றா எடுத்து செய்வோம். ஸோ முதல்ல முக்கோணம் ஏபிடியில் டேன் 40 இஸ் ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் 40க்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஏடி தான் பீடத்தினுடைய உயரம், கைச்சு தெரியாது. ஓகே, ஏபியும் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 0.8391 தான் கைச்சு, அதை வச்சுக்கிடுவோம். அடுத்து பெரிய முக்கோணத்தை எடுப்போம். ஏபிசியில் அங்கே என்ன, அது கோணம் 60 டிகிரி. டேன் 60 இஸ் ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் ஏசி பை பி ஏபி. ஏசிங்கிறது ஃபுல்லு, கைச்சு ப்ளஸ் 1.6, ஏபி எக்ஸு. டேன் 60க்கு மதிப்பு √3. இப்போ நம்ம கைச்சு எடுத்துட்டு போட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கைச்சுக்கோ. இல்லை நமக்கு எக்ஸு தேவையில்லை, ஹைச்சு தான் தேவை அப்படிங்கிறத எக்ஸை தூக்கிடுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைச்சு பை 8 போடுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைச்சு பை 0.8391. ஓகே, இது மேலே கொண்டு போயிடுவோம். பை ஹைச் இருக்கும், அந்த ஹைச் இங்கிட்டு வந்துடும். பெருக்கி சுருக்குனா ஹைச்சு கண்டுபிடிச்சு. ஓகே, இப்போ ஹைச்செல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோம். 1.732 ஹைச்சு மைனஸ் 0.8391 ஹைச்சு சீக்குவல் டு ரெண்டையும் பெருக்கு. இங்கே ஒரு 4 டிஜிட், இங்கே ஒன்று 5 டிஜிட்டு. 1.6 இன்ட்டு 0.8391 மல்டிப்ளை ஷார்ட்டாக போடுவோம். இதை கழித்தோம்னா தூக்கிட்டு மேலே ஒரு 2 0 சேர்த்து விட்டு இதை 8929 போட்டுவோம். இப்போ இந்த 13400 பை 8929 வகுத்து காமிக்கப்படும். 1929 முதல்ல ஒன் டைம். ஓகே, 1 9 7 4 12 4 வரும்.
ஒரு ஜீரோ நானா சேர்க்கையில் இங்கே புள்ளி வச்சிடணும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 5 times அடங்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 1.5 போட்டால் போதும், அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை ஆன்சர். ஸோ இந்த பீடத்தின் உயரம் 1.5 meter அப்படின்னு, பீடத்தின் உயரம் சீக்வல் டு 1.5 meter அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி சம்ஸை போட்டாலே போதும். ஒரு டிஜிட் ரெண்டு டிஜிட் அந்த மாதிரி செஞ்சு போட்டோம். ஏன்னா இதை கழிக்கையில் ரொம்ப சிறுசாக வரும். நம்ம ஜீரோ போடும் பொழுது இன்னும் ஒரு ஜீரோ சேர்த்துட்டு 0.0 அந்த மாதிரி வரனால ஷார்ட்டாக இதை முடிச்சாச்சு. ஓகேவா?